அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இந்த அன்றாட நிகழ்வு வழியாக என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் பணிவுள்ள அதே வேளையிலே பணிக்கப்பட்ட செய்கின்ற நல்ல சீடர்களாக வாழ வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியிலே நாம் அறிவுறுத்தப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு தனக்காக 12 சீடர்களை தேர்வு செய்வதை இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். 12 குளங்கள் இருந்ததாக நாம் முதல் ஏற்பாட்டிலே, அதாவது பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கின்றோம். ஆகவே ஆண்டவர் இயேசுவும் 12 நபர்களை தனது சீடர்களாக, திருத்துதர்களாக தேர்வு செய்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு அந்த 12 தேர்வு செய்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுடைய பலவீனங்களும் அவர்களுடைய குறைகளும் அவருக்கு தெரிந்திருக்கும். ஏனென்று கேட்டால், ஆண்டவராகிய கடவுள் முதல் ஏற்பாட்டிலேயே நமக்கு சொல்லியிருக்கின்றார், நான் உன்னை நீ தாயின் கருவிலே உருவாகும் போதே தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார். ஏன் கருவில் உருவாவதற்கு முன்பே நான் உன்னை அறிவேன் என்றும் சொல்கின்றார். ஆகவே நிச்சயமாக ஆண்டவர் இயேசுவிற்கு தெரியும், தான் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற இந்த திருத்தூதர்கள் யார், அவர்களுடைய வலிமை என்ன, அவர்களுடைய வல்லமை என்ன, அவர்களுடைய குறைபாடுகள் என்ன, அவர்களுடைய பலவீனங்கள் என்ன, அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பது அவருக்கு தெரிந்திருக்கும். ஆனாலும் கூட தகுதியற்றவர்களை தேர்வு செய்து அவர்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றிக்கொள்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, 12 பேரும் 12 வகையான குணநலன்களை பெற்றவர்களாக இருந்தார்கள் என்பதிலே எந்தவிதமான சந்தேகம் இல்லை. ஒருவர் காட்டிக் கொடுப்பவராக இருந்தார், ஒருவர் மறுதளிப்பவராக இருந்தார், ஒருவர் சந்தேகிப்பவராக இருந்தார், ஒருவர் தன்னை புரிந்து கொள்ளாத ஒரு மனிதனாகவும், 5000 பேருக்கு உணவு கொடுக்க எங்கிருந்து போவது என்று ஆண்டவரே கேள்வி கேட்பவராகவும், மற்ற இருவர் ஒருவர் வலதுபுறமும் இடதுபுறமும் எங்களுக்கு இடம் வேண்டும் என்று கேட்பவர்களாகவும், மற்றவர் வரி தண்டுபவராகவும், மற்ற ஒருவர் அதே போல ஆண்டவர் இயேசுவை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவர் இயேசுவிடமே வந்து பங்கு கேட்பதாகவும், சிலுவை பாடுகளின் போது தாங்கள் அவர்கள் ஓடிப்போவார்கள் என்பதனையும் ஆண்டவர் இயேசு அறிந்தவராக இருந்தார். யாருமே அவருக்கு ஆதரவு இல்லாமல் இருப்பார்கள் என்பதனை ஆண்டவர் இயேசு தெளிவாக அறிந்திருந்தார். ஆயினும் கூட அவர்களை முழுமையாக அன்பு செய்தார் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, தேர்வு செய்த அவர்கள் திருந்தி வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய, தகுதியுள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசுவுடைய எண்ணமாக இருந்தது என்று பார்க்கின்றோம். ஏன் பாவிகளை ஆண்டவர் படைக்க வேண்டும், அனைவருமே நல்லவர்களாக படைக்கலாமே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் மனிதன்தான் நல்லவனாக பிறக்கின்ற அதே மனிதன் தான் வாழ்க்கையிலே தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக சுயநலத்தின் காரணமாக பிறந்த பின் வாழும் முறையை மாற்றிக்கொள்கின்றான். கடவுளுக்கு ஏற்றவனாக வாழாமல் இருக்கின்றான் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவிற்கு தெரியும், யூதாஸ் இஸ்காரியோத்து தன்னை காட்டிக் கொடுப்பார் என்று. இருந்தாலும் கூட இருக்கையிலே, அதாவது இராவுணவின் போது அவருக்கு இடது பக்கத்திலே இருக்கை அமைத்து, அதாவது தனக்கு அருகிலேயே இருக்கையை அமைத்து, தனக்கு வலதுபுறத்தில் தனக்கு பிரியமான தன்னுடைய சீடரான யோவானுக்கு இருக்கையை அமைத்து கொடுக்கின்றார்கள். அதே போல் இடதுபுறத்தில் யூதாஸ் இஸ்காரியோத்து இருக்கின்றார். அதே போல் அப்பத்தை முதல் முதலாக திராட்சை ரசமாகிய தனது இரத்தத்திலே தோய்த்து கொடுக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இது எதை குறிக்கிறது என்றால், அவருக்கு கொடுக்கப்பட்ட முதன்மையை, முக்கியத்துவத்தை, ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை வெளிக்காட்டுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை புறக்கணித்த அவர் ஆண்டவர் இயேசுவை காட்டிக் கொடுக்கின்றார், ஆண்டவர் இயேசுவை விட்டு விலகுகின்றார், பாவம் செய்தவராக இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதே வேளையிலே மும்முறை மறுதளிக்கவே மாட்டேன் என்று சொன்ன பேதுரு ஆண்டவர் இயேசுவை மறுதளித்தாலும் பிறகு அதற்காக வருத்தப்பட்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டுமாக ஆண்டவரோடு இணைகின்றார் என்று பார்க்கின்றோம். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுக்குள் பிரியமா, நாமும் பலவீனர்கள். ஆனால் பேதுருவைப் போல அதை புரிந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவை நாம் முறையாக பின்பற்றுவதற்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். தவறு செய்தாலும் நாம் மீண்டுமாக நாமும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே நாம் நல்ல முறையில் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய பாடமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு அவர்களை போதிக்க சொல்கின்ற பொழுது சாமாரியருடைய பகுதிகளுக்கு போக வேண்டாம், மாறாக தங்களுடைய உறவுகளிடமிருந்து பிறந்த இஸ்ராயலராகிய அவர்களுடைய நகரங்களுக்கு செல்லுங்கள், சென்று போதியுங்கள் என்று சொல்கின்றார். ஒரு எளிமையான அசைன்மெண்ட், எளிமையான தனிமுறை பயிற்சி, ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு அல்லது பணி. ஆனால் அதையும் தவறுவிடுகின்றார்கள் என்று பார்க்கின்றோம். இறுதியாக ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பிற்பாடு அவருடைய இந்த பணி வாழ்விற்கு தேவையான அனைத்து வரங்களையும் பெற்றவர்களாக, அனைத்து பயிற்சியும் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். ஆண்டவரை மறுதளித்தவர், ஆண்டவரிடம்
சேர்ந்து ஆண்டவரை விட்டு ஓடி சென்றவர்கள் அனைவருமே தங்களுடைய உயிரையும் கொடுத்து கடல் கடந்து வந்து ஆண்டவருக்கு சாட்சியாக உயிரை கொடுப்பதற்கும் தயாரானார்கள் என்று பார்க்கின்றோம். இதைத்தான் ஆண்டவர் இயேசுவும் எதிர்பார்க்கின்றார். இறையரசின் விளிம்பியங்களை நாம் வாழ்வாக்குவோம், அதற்கான வரத்தை இறைவன் தொடர்ந்து நமக்கு தர வேண்டும் என்றும் அன்றாடுவோம். இந்த அன்றாட உணவு நிகழ்வு நமக்கு அதற்கான வழிகளை காட்டுவதாக. இறைவனே சென்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.